ஏ குக்கு, மீனாட்சிட்டு உனக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எதுவும் கத்தி கத்தி என்ன காட்டி கொடுத்துறாத. கம்முன்னு இருக்கணும். சரியா? ஏதாவது சொல்லுமா? என்ன மாமா? மீனாட்சி, என்ன விஷயம் மாமா? ஒண்ணும் இல்லடா, சும்மா அப்படியே. சும்மா பாக்கறதுக்கெல்லாம் சார் செவரையை குதிச்சு வரமாட்டாரே, என்ன விஷயம் சொல்லுங்க. அது வந்து மீனாட்சி, மாமா உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா, அது உன்கிட்ட கொடுக்கணும். அதான் என்ன மாமா? லோன் வாங்கி கொடுத்ததுக்கு லஞ்சமா? சாச்சாச்சா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஒரு அன்பு காணிக்கை, அப்படி வச்சுக்கலாம். சரி சரி சரி, என்ன கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? எங்க நீயே கெஸ் பண்ணி பார்க்கலாம். கெஸ் பண்ணணுமா? நீங்க ஏதாவது க்ளூ கொடுங்களேன். உனக்கு ரொம்ப பிடிச்சது மீனாட்சி? பிடிச்சதுன்னா கரடி பொம்மையா? என் வீட்டுல ஏற்கனவே பெரிய சைஸ்ல ஒரு கரடி பொம்மை வச்சிருக்கீங்களே, அது பத்தாதா? யார சொல்றீங்க? வேற யாரு, உங்க அப்பாவை தான். எல்லாருக்கும் குடைச்சல் கொடுக்கக்கூடிய ஒரே கரடி அவர் தான். சரி, வேற ஏதாவது கெஸ் பண்ண. வேற வாட்சா? கிஃப்ட்னா வாட்ச் மட்டும் தானா? வேற வேற அதுவும் இல்லையா? வேற தேங்க்ஸ் இன் கிரீட்டிங் கார்டு. இந்த அடுத்தவங்க எழுதி வச்ச கவிதையில வெறும் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்குற பழக்கம் நமக்கு கிடையாது. வேற சென்ட். அதாவது மீனாட்சி, பெண்களின் கூந்தலுக்கு இயற்கையாகவே மனம் உண்டுன்னு பாண்டிய மன்னன் சொல்லியிருக்காரு. ஆனால் கூந்தலுக்கு மட்டும் இல்லை, எங்கள் மீனாட்சிக்கு மொத்தமாக இயற்கையாகவே ஒரு மனம் உண்டுன்னு நான் சொல்கிறேன். உனக்கு சென்டெல்லாம் தேவையில்லடா, வேணும்னா உன் வாசத்தை எடுத்து சென்ட் மேலே அப்படியே தெளிச்சு விடலாம், அமேசிங்காக இருக்கும். என்னப்பா இப்படி ஐஸ் வைக்கிறீங்களேப்பா? இல்லை மீனாட்சி, சத்தியமாக தான். உன் வாசம் உனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரியும். சரி, நீ கெஸ் பண்ண. மாமா தயவு செஞ்சு நீங்களே சொல்லிடுங்களேன். சரி, வேணா இன்னொரு க்ளூ தரேன். நான் உனக்கு கொண்டு வந்த பரிசுக்கு உயிர் இருக்கும். உயிர் இருக்குமா? உன் வாழ்க்கையில நீ ரொம்ப மிஸ் பண்ணது, இறந்துட்டோமேன்னு அழுது தவிச்சது. மாமா சரவணனா? சொல்லுங்க மாமா, சரவணனா? சரவண மாமா உனக்காக கொடுக்க போற பொக்கிஷம், இது ஒரு சின்ன கிஃப்ட்டுடா. சரி, என்னன்னு நீங்களே சொல்லுங்களேன். சரி, கண்ண மூட. இப்ப கண்ணு தர மீனாட்சி. தொலைச்ச குக்கு மீனாட்சி, உன்னை விட்டு பிரிஞ்ச குக்கு திரும்ப உன்கிட்டே வந்திருக்கு, எடுத்துக்கோ. தேங்க்ஸ் மாமா. உன் குக்கு கிட்ட பேசு. குக்கு குக்கு, குட் மார்னிங். ரொம்ப தேங்க்ஸ் மாமா, சரவணனை பிரிஞ்சு தனியா இருந்த சமயத்துல துணைக்கு குக்கு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும்னு பல நாள் யோசிச்சு அழுதுருக்கேன். ஆனா இனிமே நீ தனியா இருக்க வேண்டாம் மீனாட்சி, இவ எப்பவும் கூடவே இருப்பான்.